ஹலோ ஆ இருக்காங்க நீங்க கொஞ்சம் லைன்ல இருங்க கூப்பிடுறேன் கவிதா யாரு யாரோ செல்வி அத்தை கிட்ட பேசணும்னு சொல்றாங்க லைன்ல இருக்காங்க கூப்பிடு அத்தை 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 உங்களுக்கு ஃபோன் யார்மா யாரோ செல்வியா லைன்ல இருக்காங்க செல்வியா செல்வி நான் வரல எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவரா அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு ஓ ஃபோன் எடுத்ததா அது என் சொந்தக்கார பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அவதான் ஃபோன் எடுத்தா செல்வி இன்னால நிக்க கூட முடியல நான் அப்புறமா பேசுறேன் போன் வச்சிரறேன் மா என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க போன் எடுத்தது என் மருமகன்னு சொல்லலாம்ல ஐயோ நீ வேற ஏன்டா என்ன படுத்துற நானே நொந்து போயிருக்கேன் கவிதா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் நீங்க வேணும் நான் சொல்லிருக்க போறீங்க இப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு அத சமாளிக்கிறதுக்காக சொல்லிருப்பீங்க அப்பாடா நீ என்ன புரிஞ்சிக்கிட்டே இது போதும்மா என் பழப்பு ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல ஏன் அத்த என்னாச்சு கவிதா நம்ம நெருக்கமான சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க அத நீயே இங்க வரலன்னு கேட்டு போன் அடிக்கிறாங்க சஞ்சய் அந்த போன் எடுத்து கீழே விடா இனிமே ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி போன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டு என் உசுர் எடுப்பாங்க அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சொந்தக்காரங்க கல்யாணம்ங்கிறதால போயிட்டு வந்திருக்கலாமே என் உடம்புக்கு என்னம்மா நான் நல்லா தானே இருக்கேன் அண்ணா பாரு வேற வழி இல்ல போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் அத்தா அத்தா ஏன் போய் சொல்றீங்கன்னு கேக்குறேன் ஏ நிலமே யார்கிட்டமா நான் போய் சொல்றது இவ்ளோ காசு பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் யாரையும் நேருக்கு நேரா பார்க்க முடியாதபடி ஆயிடுச்சு ஆசிக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன் சொல்லுவாங்க எங்களுக்கு அது நிஜமாவே கிடைச்சது ஆனா என்ன பொண்ணியோ பொண்ணு வாழ்க்கை தட்டு கெட்டு தடுமாறி போச்சு அவ அந்த பொறுக்கி பையன் பாபு இழுத்துட்டு ஓடி போயிட்டான் கல்யாணத்துக்கு ஊரே வந்திருக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க கல்யாணம் நின்னு போச்சு உங்க பொண்ணு ஓடி போயிட்டாலாமே உங்க பொண்ணு ஓடி போயிட்டாலாமேன்னு ஊரெல்லாம் இதே பேச்சுமா இந்த அவமானத்தை எல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்க மனசை தேத்திக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு அவ புருஷன் கூட பிரச்சனை பண்ணி விவாகரத்து வரைக்கும் போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த ஊர் வயசுமா இருக்குமா உன் பொண்ணு விவாகரத்து பண்றாளாமே உன் பொண்ணு விவாகரத்து பண்றாளாமேன்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருந்தா நாங்க யார் முகத்துலமா முழிக்க முடியும் சொல்லு இது எல்லாத்தையும் விடுமா இவனுக்காவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிச்சா எவ்வளவு ஒருத்தி வந்தா இவனை வசியம் பண்ணி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்திட்டான் அந்த வாழ்க்கையும் இவனுக்கு நிலைக்கல அதுவும் பாழா போச்சு நல்லது போலதுன்னா நாளைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அம்மா நாங்க இப்படி வாழ்றோம் என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க என் பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னு எங்களால பெருமையா பேச முடியுதா முடியலையே இப்ப நான் அந்த விசேஷத்துக்கு போனேன்னு வச்சுக்கோயேன் என்னம்மா சஞ்சய்க்கு பொண்ணை பாத்துட்டீங்களா எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க நான் என்ன சொல்ல முடியும் உங்க அப்பா பண்ண பிரச்சனையால சொந்தக்காரங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாம திருப்பதியில போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டோம் இப்ப போய் அந்த விஷயத்த நான் சொன்னேன்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம ஏன் கல்யாணத்தை பண்ணேன்னு பஞ்சாயத்து வைப்பாங்க அப்ப நான் என் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேன் சொல்லு இங்க பாருங்கப்பா நாங்க எங்க சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிந்து கௌரவமா நிக்கணும்னா அது உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு சொல்லுங்க அத்தை நாங்க என்ன பண்ணணும் எனக்கு உடனே ஒரு பேரப்பிள்ளையை பெத்து கொடுங்கம்மா
இருக்கிற அவமானத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்களும் கௌரவமா தான் இருக்கோம்னு சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லிக்க முடியும். என் பேர பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற விசேஷம் வச்சாதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை எல்லாம் துடைக்க முடியும். நீங்க இருக்கிறது தப்பு, இதுல உங்க வம்சம் தழைச்சு செழிக்கணுமோ விட்டுருவனா? நானு உங்க வம்சம் இத்தோடு அழிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். கவிதா, அம்மா கவிதா. அத்தை சொல்லுங்க. அத்தை என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க அத்தை. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுப்பல்ல? நிச்சயமா அத்தை. இங்க பாருங்கம்மா, உங்க ரெண்டு பேர் கால வேணும்னாலும் விழற, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருந்து எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுங்க. அப்பதான் இந்த குடும்பத்தோட அவமானத்தை எல்லாம் நான் துடைக்க முடியும். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஜெயில இருக்கிற மாதிரிதான் இருந்தாகணும். என்ன பண்றது? என்ன கவிதா, நீ அம்மா எவ்வளவு வேதனை படுறாங்க பார்த்தல்ல? நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவது ஒரு குழந்தை பெத்துக்கலாம்ல. நிச்சயமாங்க, அத்தைய வருத்தப்படாம பாத்துக்க வேண்டியது என் வேலை. நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இது நடக்கும். சரி, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். ஆல் ரைட், ஓகே, நல்லா இருக்காரு. தைரியமா நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். பாபு, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து செக் அப் பண்ணிட்டு போங்க. ஓகே டாக்டர். இதோ பாருமா, உன் புருஷனோட உயிரை காப்பாத்தினது எங்க ட்ரீட்மெண்ட் இல்ல, உன்னோட தைரியம் தான். இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. உன் புருஷனை நீ நல்லா பாத்துப்பன்ற நம்பிக்கை இருக்கு. தாராளமா கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் டாக்டர். டேக் கேர். டாக்டர், பணம்லாம் கட்டிட்டேன், பாபுவை கூட்டிட்டு போலாமா? எஸ், கூட்டிட்டு போங்க. சரி. என்ன மாமா, பில்ல செட்டில் பண்ணிட்டீங்களே? எல்லா பணமும் கட்டியாச்சுமா. பாபு மெடிக்கிளைம்ல ஒரு பாலிசி போட்டு வச்சிருந்தான், அதுதான் இப்ப நம்மள காப்பாத்திருக்குன்னா பாரு. ஆமா சம்பந்தி, இவன் வருஷத்துக்கு 10,000-15,000 வரும், ஒரு பாலிசி போடலாம்னு சொன்னான். நான் கூட என்னதுக்குடா 10,000-15,000 விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஆனா இப்ப அந்த பாலிசி தான் 1,00,000 ரூபாய். ஆனா இந்த பில்ல பே பண்ணிருக்கு. அப்படிங்களா? ஆமா சம்பந்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம தான் அதையெல்லாம் சரியாவே பயன்படுத்திக்கிறது இல்ல. ஆமாங்க, நல்ல விஷயம். என்ன பிரபுதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீல்ல? இதுங்க ரெடி. சரி சரி. அப்புறம் சம்பந்தி, நான் கால் டாக்ஸிக்கு சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்லையில்ல? சரிங்க. எனக்கும் அப்படியே ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நானும் கிளம்பிடுவேன். என்னது, ஆட்டோவா? எதுக்கு சம்பந்தி? ஆமாங்க, நீங்க உங்க பையன் மதி சம்பந்தியம்மா உங்களுக்கே கார் சரியா இருக்கும். நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வேற ஆட்டோல வீட்டுக்கு போயிடுறேன். என்னது, கூட்டிட்டு போங்களா? என்ன சம்பந்தி இது? பாபு உங்க வீட்டுலதான் இருக்க போறான். என்ன சம்பந்தி, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுலதானே இருக்கணும். சம்பந்தி, இவ்வளவு நாளும் மதி உங்க வீட்டுலயே இருந்துருச்சு, இப்ப திடீர்னு எங்க வீட்டுக்கு வான்னு சொன்னா அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல? கட்டி கொடுத்தா திடீர்னு தான் கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுத்தா புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நானும் அப்படித்தான் இருந்தேன், சம்பந்தி அம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் நல்லா இல்லையா, காலகாலமா இதுதானே சம்பந்தி நடக்குது. அதெல்லாம் சரிதான் சம்பந்தி, இருந்தாலும் அது இல்ல சம்பந்தி. நேத்து நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மதி, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு, அதே மாதிரி தங்கமான மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்கம்மா. நேத்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க, மதியையும் மதி பையனையும் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டு போறது,
ஊர் உலகத்துல தப்பா பேசினா கூட பரவாயில்லப்பா. நீ வீட்டோட மாப்பிளையா இருந்துடு. நாங்க வேணா உன்ன வந்து பாத்துட்டு போறோம்னு சொன்னாரு. இந்த பெருந்தன்மைக்காக உங்க காலுக்கு நான் சிறப்பா கூட இருக்கலாம். ஐயோ என்ன சம்பந்தி, நீங்க பெரிய வார்த்தைகளாம் பேசிக்கிட்டு. தப்பில்லைங்க சம்பந்தி, என் பொண்ணுக்கு இத்தனை நாள வாழ்க்கை எவ்வளவு பெரிய நரகமா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெயில்ல நின்னவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரே நாள்ல என் பொண்ண சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது தானே ஒரு நல்ல தாய்க்கு அழகு. உங்க பெருந்தன்மைக்கு முன்னால நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல சம்பந்தி. நீங்க கூட்டிட்டு போங்க. சும்மா இருங்க சம்பந்தி. எங்க பையன் கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க எங்க மருமகளை கூட்டிட்டு போறோம். நீங்க பாட்டுக்கு நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு டப்புன்னு போமான்னு சொல்லி அந்த பொண்ண கழுத்த பிடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளுறீங்களே, பாவம் மதி மனசு எவ்வளவு பாடுபடும். இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட வரட்டும் சம்பந்தி. இல்ல அத்த, எங்க அம்மா சொன்னாங்கன்னா அது சரியாதான் இருக்கும். நேத்துல இருந்து அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சுதானே இதை சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா சரியாதானே இருக்கும். நானும் இத பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். அது ஏன் தப்புதான் மதி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏன் ஃபீல் பண்ற? இல்ல, நான் அத பத்தி யோசிச்சிருக்கணும். அத பண்ணாதது தப்புதான். ஐயோ மதி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்லங்க, சாரிங்க. நான் தான் சொல்றேன்ல. என்ன நீங்க ஏன் இப்ப உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க தான் சொல்றோம்ல, இருந்துட்டு அப்புறம் வாங்க. என்ன இப்போ? சரிங்க சம்பந்தி, ஒண்ணு பண்ணுவோம். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்த கையோட அனுப்பி வைக்கிறது தப்புதான். என் மருமகனையும் மகளையும் என்னோட கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுல வச்சிருக்கோம். நீங்க வந்து முறையா உங்க மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போங்க. இப்ப சொன்னீங்களே, இதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்லனா நானே உங்ககிட்ட சண்டை போடுவேன். ஐயோ, விளையாட்டு கூட நீங்க எல்லாம் எங்கூட சண்டை போட வேண்டாங்க. அத என்னால தாங்கிக்க முடியாது. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? சரி, உங்க பேச்ச மீற முடியாது, பரவாயில்ல விடுங்க. நான் என் மருமக கூட சண்டை போடுறேன். கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்க கூட நிறைய சண்டை போடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதம்மா, அப்புறம் நான் தோத்தே போயிடுவேன். இப்பவே ஒத்துக்கிறேன். சரி, எல்லாத்தையும் எடு, வெளியே டாக்ஸி நிக்குது. அந்த பைய எடு, சீக்கிரம் எடு. இதெல்லாம் முதல்ல எடுத்து வைக்க வேண்டாமா? ஏங்க, லேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த பைய கூட ரெண்டையும் நான் கொண்டு வரேன். பேசிக்கலாமா? அப்படி எல்லாம் போக முடியாதுப்பா. எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசி தீத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். என்னங்க என்னங்க அண்ணா, அண்ணி, அப்பா, என்னங்க அண்ணா வந்திருக்காம்பா. அண்ணி மாரிஸ், அண்ணி அந்த பக்கம் போய் நில்லு. ஏங்க எதுக்கு இவ்வளவு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. அப்பா, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லுங்கப்பா. அது இப்படிப்பா, உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு போவீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவீங்க. ஆனா அதையெல்லாம் நான் கேட்டா அது தப்பு இல்ல? அம்மா, பெத்த புள்ள இப்படி தான் வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேப்பீங்களா? ஓ, இப்பதான் நாங்க உங்களுக்கு பெத்தவங்கள தெரியறோம்ப்பா. இப்போ என்னமா உங்க பிரச்சனை? பணம் தான்ப்பா அவங்களுக்கு பிரச்சனை. உங்க அப்பா போய் பணத்தை கேட்ட உடனே உன் மாமியார் கறி உங்களை திருப்பி அனுப்பிட்டா. வேண்டாமா, தப்பா பேசாதீங்க. டேய், இவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? உன் மச்சாங்காரன் நின்ன நிலைமையில என்ன வெளியில போன்னு சொல்றான். எதுவுமே இல்லாத அவனுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா, என்னப்பா நீங்க, நீங்க என்ன அவ்வளவு பெருசா சாதிச்சிட்டீங்க? ஓஹோ, உன் மச்சான் சாதிச்சிட்டாரு,
நாங்க சாதிக்கல அப்படிதானே இங்க பாருங்கப்பா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கூடி சேர்ந்து வாழலாம்னு வந்திருக்கேன் தெய்வ செஞ்சு திரும்பவும் என்ன கோவப்படுத்தாதீங்க டேய் வேற வழி இல்லாம இந்த வீட்டுக்கு வந்திருக்க நாங்க திடீர்னு பணத்தை கேட்டா உன் மாமியாரால குடுக்க முடியாது இல்ல அதான் இங்க வந்து நிக்கிற இன்னும் சும்மா பண போறேன்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அது என்ன நீங்க கொடுத்து வச்ச பணமா சூர்யாவுக்கு உங்க வீட்ல குடுக்கறதா சொன்ன பணம் அது எப்படி நீங்க கேட்க முடியும் அது மேல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதான பாத்தேன் இப்ப புரியதா உன்னையே வாசல்லயே நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டேன்னு இத வந்து உன் மாமியார் கறி சொல்லி கொடுத்திருக்கா போய் கேட்டுட்டு வான்னு சொல்லிருக்கா அத நீ என்ன கேட்க வந்திருக்க சரிதானே சரி இன்னும் வேற என்னல்ல சொல்லி கொடுத்திருக்கா சொல்லுப்பா சொல்லு சும்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க இன்னைக்கு எனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல தெரியுமா ஓ ஓ மனசே அவ மாத்திட்டாளா நான் சொல்லலங்க அவளை பார்த்தாலே சூனியக்காரி மாதிரி இருக்க வசை வைக்கிற மாதிரி இருக்கேன்னு இன்னும் இவனுக்கு என்னென்னலாம் வசை வச்சிருக்காளோ இங்க பாருங்க தே இங்க அம்மா பத்தி அந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா எங்க அம்மா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறவங்க இல்ல நீங்க என்னல எத்தனையோ பேர் எங்க அம்மா புரிஞ்சுக்காம என்னமோ பேசிருக்காங்க ஏன் சந்திரமா கூட எங்க அம்மா பத்தி எவ்வளவு பேசிருக்காங்க ஆனா கடைசில எங்க அம்மா கிட்ட வந்து தானே நின்னாங்க ஏனா அவங்களோட மனசு அப்படி நீங்களும் ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட வந்து அப்படி தான் நிக்க போறீங்க பாருங்க ஈஸ்வரி என்ன சொல்ற பாத்தியா நீ போய் அந்த சுந்தரி கால்ல உழுகணுமா நான் எதுக்கு சித்தி அவ கால்ல போய் விழணும் நான் என்ன சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேனா இல்ல 10 வீட்ல போய் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேனா போடு நிறுத்துங்க எங்க அம்மா வீட்டு வேலை செய்றவங்க தான் ஆனாலும் உழைச்சி சாப்பிடுறவங்க அப்புறம் என்னடி நாங்க என்ன உழைக்காமல சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதுக்கு மேல வேற ஏதாவது பேசுறீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் என்னடி செய்வே என்ன அடிச்சிடுவியா அடிச்சிடுவியா உங்களுக்கு முதல்ல புத்தி கேட்டு பேசறால நாங்க கிடையாது யார் நீ புத்தி கேட்டவ நான் புத்தி கேட்டவல நீ புத்தி கேட்டவ ஆத்தா புத்தி கேட்டவ குடுப்பீங்களா இப்ப சொல்றீங்க எனக்காவது ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட வந்து நிப்பீங்க அப்ப பாத்துக்கறவங்களே ஏங்க இங்க பாருங்க என்னைக்கு உங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட நான் பண்ணதுல தப்பு சம்பந்தி என்ன மனுஷங்கன்னு சொல்றங்களோ அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது வாங்க போலாம் வாங்க அடி ஏய் மாரிஸ் போகலடா பாத்துக்கலாம் மாரிஸ் இதுக்கு நான் அப்பவே சொல்லுங்க வர கூடாதுன்னு கேட்டியா ஏய் பாரு உங்க அம்மா கிட்ட நான் வந்து நிக்கிறேனா இல்ல உங்க அம்மா என்கிட்ட வந்து இதே இடத்துல என் பொண்ணை வாழ வைக்கணும்னு வந்து நிக்கறானே பாக்குறேன் டேய் போடி சும்மா போய் இரு மா ஈஸ்வரி அப்பா பத்தல அனி போங்க மாரிஸ் ப்ளீஸ் டா போகாதடா விடு போடா எவ்வளவு படிக்கு கூட பெரிய தொல்லை சரி திரும்ப அவங்க தான் வந்தாங்கனோ வா உள்ள வா வாங்க